பிரேக் டைம்ல உங்களுக்கு இப்ப பாருங்க இனிமே எல்லாம் இங்கிலீஷ் தான். நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? பழனி சார், காபி சாப்பிடலாமா? யூ முதல்ல கோயிங் பின்னாடி. பழனி சார், எங்க போறீங்க? இல்ல கீழே போய் டீ குடிச்சு வரலாம்னு போறேன். அட, அப்புறங்க என்ன யோசிக்கிறீங்களோ? நானும் வேற யாரும் இல்லைங்க. இப்ப நான் வந்துருச்சுங்களா? ஓ, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். பிடிச்சுங்களா, இந்த காயம் எல்லாம் சரியா போச்சுங்களா? பாக்கிய மேடம், சார் கோயம்புத்தூர்ல பெரிய பண்ணையாரு. என்ன சிரிப்பானுங்க, பேசாம இருக்கு நீங்க. ஐயோ, அப்புறம் இந்த ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ணன்னு நிறைய கிடக்குதுன்னு வச்சுக்கீங்களே, மீட்ட போயிட்டாருங்களா? ஓ ஆமாங்க. அப்புறம் நான் தான் இந்த பிசினஸ் இல்லைங்க, ஏதோ ஒரு போனை வாங்கிக்கிறானுங்க, டிச்சு டிச்சுங்கிறானுங்க. இந்த டச்சு கிச்செல்லாம் நமக்கு வாடா பழனிச்சாமி, நாமளே கத்துக்கலான்ட்டு இங்க வந்துட்டேங்க. அதே காரணம் தான் சார், எனக்கும் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இங்க கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ, பேச்சு வாக்கெல்லாம் மறந்துட்டேன் பாருங்க, நானும் சாப்பிட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு சார், சாப்பிடுறீங்களா? என்னதுங்க? பழனிசாமி சார், உங்களுக்கு வேலை பார்த்த உடம்புங்க நமக்கு எல்லாம் ஒண்ணு வராது. சூப்பர். எங்க ஊர்ல சின்ன வயசுல என்ன பண்றீங்க? நிஜமாவா சார்? நெசமாங்க, அருமையா இருக்குதுங்க. பாருங்க, இன்னும் வேணும் வேணும்னு நாக்கு கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. பொக்குனு போயிருவாங்க பிள்ளைங்க. இருக்கு சார். இல்ல சார், இன்னங்க எடுத்துக்கோங்க. உள்ள சாப்பிட வேண்டியதுதான், குசி நாக்குல ஒட்டி கிடக்குதுங்க. அட, ஆமாங்க, இப்படி ஒரு ருசியா பிடுங்க. போல தூங்கிட்டாங்க போல. என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி மாத்திரை கொடுக்கிறது? உங்ககிட்ட நான் மாத்த ஜெனி எங்க? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஏய், பாட்டின்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? வெளிய போ. பண்றீங்க இப்ப மாத்திரை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களே, உங்களுக்கு உடம்பு சரி. நான் இனி பேசவே கூடாது, இப்ப மாத்திரைய சாப்பிடுங்க, காட்டுங்க. இப்போ உன் வீடு வந்துடும், நீ போயிடுவ. இங்கதான் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், வரியா? அப்ப நான் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு நான் மட்டும் தனியா போணுமா? சரிதான், இது நல்லா இருக்கே. என்னோட அம்மா ஒரிஜினல் அம்மா. அம்மா இனியா? ஆமாமா. சைக்கிள் வாங்க போறதா தாத்தா சொன்னாரு. நான் இனியாவோட அம்மா. உன் பேர் என்னப்பா? சரண். ஓ, எப்படி போகுது இனியா? நல்லா போதுமா? ஆண்டி, நான் டெய்லி இந்த வழியா தான் வீட்டுக்கு போவேன். எதுக்கு? நான் தான் சொன்னேன். ஓ, நாள் நீ வீட்டுக்கு வாப்பா. எந்த வீட்டுக்கு ஆண்டி? மா, நம்ம வீட்டுக்கு தான்ப்பா. சொல்ல, நான் நல்லா சாப்பிடுவேன். பிரியாணி எல்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வரணும். நேரம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி, பா. நானும் நிறைய டீ குடிக்கிற ஆள் தான்.
தம்பி, என் மகன் டியூஷன் முடிச்சிட்டு வந்துட்டு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா? கேண்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு இருக்கோம்டா. சூப்பர்மா. பக்க போற கேண்டீனுக்கு எப்பவோ ரெடி ஆயிட்டோமேடா. ஆண்டி, கேண்டீன் சும்மா அப்படியே திறந்துவே திறந்துதான் இருக்கும். நம்ம சமைச்சத அங்க கொண்டு போய் வைக்கலையா? ஓ, இப்போ எதுக்குமா இதெல்லாம்? உணவுனா இல்ல ஹோட்டல் தொடங்கணும்னா நாலு பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக திறப்பு விழாவை கண்டிப்பா பண்ணலாம். சரியா? கா, ஞாயிற்றுக்கிழமை நல்ல மூ. என்னக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம நல்லா பண்ணலாம். நீ போய் தூங்க, நான் அப்புறமா தூங்க. சரியா? நீ போ, நான் அப்புறமா வரேன். ஏய், மாத்திரை எல்லாம் சரி, சீக்கிரம் வந்துரு. சரியா? ஜெனி. ஆ, ஆண்டி, செழியா நீ போ, நீ போய் தூங்க, நான் அப்புறமா வரேன். முடிஞ்சது அவளுக்கு. எதுக்கு நான் அவளுக்கு